தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் எரிச்சி ராயல் செந்தில். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சரி ஆஃபீஸுக்கும் சரி அவங்கவுங்களுக்கான ரூல்ஸ் இருக்கும். ஸ்கூலில் பெரிய பெரிய லிஸ்ட்டாகவே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்கூல் செவத்துலேயே ஒட்டி வச்சுருவாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் நிச்சயமாக கிடைக்கும். சில நேரத்தில் அடிப்பாங்க, சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டி போட வச்சுருவாங்க, அதிகபட்சமாக பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு நான் உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற 10 டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒன்று ஷாக் ஆவீங்க, இல்லாட்டி எவன்டா அவன் இப்படியெல்லாம் ரூல்ஸ் போட்டது அப்படின்னு திட்ட கூட ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல ஜாப்பனீஸ் ஸ்கூல் ரூல்ஸ். சப்ப மூக்கோட குட்டி குட்டியாக இருக்கிறவங்க என்னப்பா பெரிய ரூல்ஸ் போட்டுற போகிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதான் இல்லை. ஜப்பான் ஸ்கூலில் இருக்கிற இந்த மெயினான ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே காண்ட் ஆகிடுவீங்க. ஜப்பான் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே 2 நாள் லீவு, 5 நாள் ஒர்க்கிங் டே. நம்மளாம் வீக்கெண்டு அப்படின்னா குஷியாகும். ஆனால் ஜப்பானில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வீக்கெண்டு அப்படின்னு சொன்னால் நம்மளோட அதிகமாக குஷி ஆவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் போகிற ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் 1 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸே ஸ்கூலை க்ளீன் பண்ணணுமா, கூட்டுறது தொடக்கிறது, ஏன் ஸ்கூல் டாய்லெட் வரைக்கும் வாஷ் பண்ணுறதும் அவங்க தான் அப்படிங்கிறது தான் உண்மை. கேட்கும்போது நமக்கெல்லாம் உண்மையிலே லைட்டாக சூடாகுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மிலிட்ரி ப்ராக்டிஸ் வேற கொடுப்பாங்களாம். எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம பெருமிச்சு விட்டாலும் ஜாப்பனீஸ் ப்ராக்டிஸ் வேற கொடுப்பாங்களாம். எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம பெருமிச்சு விட்டாலும் ஜாப்பனீஸ் பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் அவங்க ரொம்ப கேஷுவலாக கூலாக எடுத்துக்கிறாங்க. ஜப்பானோட வளர்ச்சிக்கு இந்த பேஸ் தான் முக்கியமான காரணம். ஜப்பான் இன்னும் டிசிப்ளினாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கூல் ப்ராக்டிஸும் ரூல்ஸும் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமெல்லாம் நம்ம குழந்தைங்களை வீடை சுத்தம் பண்ணவே சொல்கிறதில்ல, அப்படி சொன்னாலும் அதுங்க கேட்காதுங்க. நல்ல வேலை நாமெல்லாம் ஜப்பானில் பிறக்கல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதுதான். சைனீஸ் நேப். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரெகுலராக படித்தாவோ வேலை பார்த்தாவோ 1-30 நிமிஷம் தூங்கிட்டா நம்ம உடம்பு கம்ப்ளீட்டாக ரிஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. சயின்ஸ் என்ன சொன்னாலும் நம்ம ஸ்கூல் வாத்திக்கிட்ட போயிட்டு சார் நான் ரொம்ப நேரம் படிச்சிட்டேன் எனக்கு 30 நிமிஷம் தூங்குறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் முட்டி கீழே உரிச்சு விட்ருவாரு. ஆனால் சைனாவில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் லஞ்சுக்கு அப்புறம் 30 நிமிஷம் தூங்குறதுக்கு பர்மிஷன் இருக்காங்க. அதுவும் லஞ்ச் முடிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் 1/2 மணி நேரம் தூங்கிக்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸோட டீச்சிங் கேப்பபிலிட்டியும் அதிகப்படுத்துது அப்படின்னு நம்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் தூங்குற அந்த 30 நிமிஷத்துக்காக வீட்டிலேருந்து தலவாணியும் போர்வையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட அந்த ஸ்கூலில் எல்லாம் பர்மிஷன் உண்டாம். யோசிச்சு பார்த்தா நம்ம ஊர்லேயும் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தால் பசங்கள்லாம் இன்னும் குஜாலாவே ஸ்கூலுக்கு போவாங்க. என்ன ஸ்கூல் பேக்கோட ஒரு தலவாணியும் போர்வையும் சேர்த்து கொடுத்து விடணும். நோ ரெட் பென்ஸ். நம்ம ஊர் ஸ்கூலில் ஏதாவது டெஸ்ட் வச்சாங்கன்னா டெஸ்ட் அன்னைக்கு லீவ் எடுத்துருவோம். அப்படியே மீறி ஸ்கூலுக்கு நம்ம டெஸ்ட் அன்னைக்கு போனாலும் டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துடுவோம். டெஸ்ட்டு பேப்பரில் நம்ம ஊதா பேனாவில் எழுதுனதை விட டீச்சர் சகுப்பு பேனாவில் எழுதுனது தான் அதிகமாக இருக்கும். சும்மா வட்டம் கட்டம்னு நிறையவே பார்க்கலாம். ஆனால் யூகேயில் இருக்கிற ஸ்கூலில் ரெட் பேனாவே அலௌடு கிடையாதான். அதுக்கு பதிலாக பிளாக் பென் மட்டும்தான் டீச்சர்ஸ் எழுத அலோவ் பண்ணுறாங்களாம். ரெட் பென் அலோவ் பண்ணாததுக்கு ஒரு காரணம், இங்கிலாண்டில் சிகப்பு கலரு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத கலர் அப்படின்னு நம்புகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் டீச்சர்ஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பற்றி அட்லீஸ்ட் 2-3 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாவது எழுதியே ஆகணும் அப்படிங்கிறது ஸ்கூல் ரூலாமா. ஏன்னா அதை பார்த்தாவது இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் யோசிப்பாங்களாம். நம்ம ஊரில் எங்கெங்க சிகப்பு பேனாவை எடுத்தால் அப்படியே வட்டம் போடுறதும் கட்டம் போடுறதும் மீட் மீ ஆஃப்டர் ஸ்கூலுங்கிறதும் அம்மா. எலக்ட்ரானிக் டேகிங். அமெரிக்காவில் படிக்கிற பசங்க எல்லாமே பாவம்ப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே படிக்கிற பசங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐடி, ஸ்கூல் என்டர் பண்ணும்போதும் ஸ்கூலை விட்டு வெளியில் போகும்போதும் அந்த ஐடி கார்டை வச்சு டேக் பண்ணி தான் அட்டெண்டன்ஸே போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி கார்டை வச்சு ஸ்டூடெண்ட்டோட லொக்கேஷன் வரைக்கும் ட்ராக் பண்ணலாமா. அப்போ கிளாஸில் கட்டடிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம் அந்த பாப்பாங்க. 1 நாள் கூட கட்டடிச்சுட்டு ஒரு சினிமாவை கூட போக முடியாதான். நோ ஃபோட்டோஸ். இங்கிலாண்டில் சில ஸ்கூலில் ஃபோட்டோ எடுக்க பயங்கர தடையா. ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு செல்ஃபியை கூட எடுக்க முடியாதான். சாரி மன்னிச்சுக்கோங்க, செல்ஃபியை கூட எடுக்க முடியாதான். நம்ம ஸ்கூலில் எல்லாம் ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடந்தால் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்னு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ வீடியோ எடுப்போம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கூட ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட மாட்டாங்களா இங்கிலாண்டில், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாமா. நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க குல்ஃபி செல்ஃபி அப்படின்னு போய்கிட்டே இருக்காங்க. இதுதாங்க வளர்ச்சி. நோ டாக்கிங் அபவுட் காலேஜ். ஸ்கூல் படிக்கும்போது எப்படா ஸ்கூல் படிப்பை முடிப்போம் காலேஜ் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நியூயார்க்கில் இருக்கிற ஸ்கூலில் ஃபியூச்சர் காலேஜை பற்றி பேசவோ டிஸ்கஸ் பண்ணவோ ஏன் யோசிக்க கூட கூடாதான்.
நம்ம ஊர்ல 10th படிக்கும் போதே அடுத்து என்ன பண்ண போற, காலேஜ் எங்க பண்ண போற அப்படின்னு 1000 கேள்விகளை கொடுத்து கடுப்பேத்துவாங்க. ஆனா இங்கிலாந்துல இதை பத்தி யோசிக்க கூட கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டா இது பசங்க மனசுல இது ஒரு பிரஷரை ஏற்படுத்துமா. ஸோ காலேஜ் பத்தி ஸ்கூல்ல பேசக்கூடாது அப்படிங்கிறாங்களாம். வின்னிங், எத்தனை பேர் போட்டி போட்டாலும் ஜெயிக்கிறவன் ஒருத்தன் தாப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா யூகேல உள்ள சில ஸ்கூல்ல இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நடக்கிற போட்டிகள்ல ஜெயிக்கிறவன் தோக்குறவன் அப்படின்னு பிரிச்சு பார்க்க மாட்டாங்களாம். ரெண்டு பேரையும் ஜெயிச்சவங்களா அறிவிச்சு ரெண்டு பேருக்கும் பிரைஸ் கொடுப்பாங்களாம். நம்ம ஊர்ல நான் படிச்ச ஸ்கூல்ல தோத்தவனை துரத்தி துரத்தி கலாய்ப்பானுல. நோ பாத்ரூம்ஸ், சிக்காகோவில் இருக்கிற எவர்கிரீன் பார்க் ஹை ஸ்கூல்ல கிளாஸ் டைம்ல பாத்ரூம் போக முடியாதான். கிளாஸ் டைம்ல எமர்ஜென்சியா 3 தடவை மட்டும்தான் போக முடியுமா. ஒரு செமஸ்டருக்கே 3 தடவை தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களாம். அட பாதிங்களா, 6 மாசத்துல 3 தடவை தான் பாத்ரூம் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. ஸ்கூல் பிரேக் டைம்ல எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பாத்ரூம் போய்க்கிறலாம். ஆனால் கிளாஸ் நடக்கும்போது உங்களுக்கு 6 மாசத்துல 3 பர்மிஷன் தான். அதை நீங்கள் ஒரே கிளாஸில் கூட 3 தடவை எடுத்துக்கலாம். 3 தடவை எடுத்துட்டா உங்களோட சான்ஸ் ஓவர். அடப்பாவீங்களா, ஏன்டா இப்படிலாம் ரூல் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் பசங்க பாத்ரூம் எக்ஸ்கியூஸ் சொல்லி படிப்பில் கோட்டை விடுறாங்களாம். நாங்கள்லாம் அந்த சுண்டு விரலை வச்சு தான் ஸ்கூலில் பாதி டைம் கட் அடித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் அதுக்கும் ஆ படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது. நோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், லண்டனில் இருக்கிற தாமஸ் ஹைஸ்கூலில் யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லையா. என்னடா அது ஸ்கூலில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதான். நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரே ஒரு பையனையோ பொண்ணையோ பெஸ்ட் ஃப்ரெண்டை ஆக்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிளாஸில் இருக்கிற மற்றவங்களோட பேசி பழகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே குறைச்சிக்குவீங்க. அதனால் நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. வேணா நீங்கள் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இது குரூப் ஃப்ரெண்ட்ஸா, அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி குரூப்பாக தான் வச்சுக்கணுமா அப்படிலாம் யோசிக்கப்படாது. ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் குரூப்பாக வச்சுக்கணுமா. யூனிஃபார்ம், டெக்சஸில் இருக்கிற கன்சல்ஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை யூனிஃபார்ம் ப்ராப்பராக போட்டுட்டு வரலன்னா ஸ்கூல் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு விட்ருமா. பரவாயில்லையே ஸ்கூலே யூனிஃபார்ம் மாட்டி விட்டுருதே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்கூலில் மாட்டி விட்றது ஜெயில் யூனிஃபார்ம். ஆமாம், ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒழுங்காக போட்டுட்டு வராததுக்கு ஜெயில் யூனிஃபார்மை மாட்டி விட்டா குழந்தைங்க அடுத்த தடவை ஒழுங்காக யூனிஃபார்மை போட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு இங்கே நம்புகிறாங்களாம். நான் சொன்ன 10 ரூல் லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்கை